بسم الله الرحمن الرحيم. الله تعالى திருமறையில் ஷிர்க் இணை வைப்பு தவிர்ந்து மூன்று குற்றங்களை சொல்கிறான். அந்த மூன்று குற்றங்களையும் அல்லாஹு தஆலா சொல்லி அதற்குரிய தண்டனையை சொல்லுகின்ற பொழுது அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன், நிரந்தர நரகம் என்று சொல்லுகின்ற மூன்று பாவங்களை அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கிறான். شرك الله تعالى سولي ان الله لا يغفر ان الله لا يغفر يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء. الله تعالى شركي منك ماتان அது அல்லாத ஏனைய வகைகளை அல்லாஹு தஆலா தன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று சொல்லிவிட்டு இன்னும் சில மூன்று பாவங்களை குர்ஆனில் பரவலாக நாங்கள் பார்க்கலாம். அந்த பாவங்களை அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது அதை நாங்கள் மன்னிக்கவே மாட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதை போன்று அவர்கள் நிரந்தர நரகவாதிகள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். என்றாலும் இதை நாங்கள் இது தஹதீத் எச்சரிக்கை மிகவுமே வன்மையாக அல்லாஹ் கண்டிக்கிறான் என்ற ஒன்றை வைத்துக் கொள்ளலாம். என்றாலும் கூட அல்லாஹு தஆலா இதை எவ்வளவு பாரதூரமான குற்றமாக பார்க்கிறான். அதிலே முதலாவது வட்டி. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், அல்லதீன யக்குலூன ரிபா, யார் வட்டியோடு சம்பந்தப்படுவார்களோ, யார் வட்டி சாப்பிடுவார்களோ, லா யக்குமுன இல்லா கமா யக்குமுல்லதி யதஹப்பத்து ஷைத்தான் மினல் மஸ், அல்லதீன யக்குலூன ரிபா, வட்டி சாப்பிடக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே ஷைத்தான் ஒரு மனிதனை தீண்டி விட்டால் ஷைத்தான் தீண்டிய ஒரு மனிதனை போன்று நாளை மறுமையிலே எழுதுவார்கள். ஏன் அவர்கள் ஜாலிக்கு பி அன்னஹும் காலு இன்னமல் பை மிஸ்லு ரிபா, ஏன் இந்த வியாபாரம் வட்டியும் ஒன்றுதானே, வியாபாரத்தை போன்றுதானே வட்டி என்று சொன்னதன் காரணமாக அல்லாஹு தஆலா இவர்களை இங்கே தண்டிக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஹல்ல அல்லாஹுல் பை வஹர்ரம ரிபா, நாங்கள் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறோம், வட்டியை ஹராம் ஆக்கி இருக்கிறோம். ஃபமன் ஜாஅஹு மௌலதுன் மின் ரப்பிஹி ஃபன்தஹா ஃபலஹு மா ஸலஃப அம்ருஹு வமன் ஆத ஃஉலாயிக அஸ்ஹாபுன் நார். இப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், யார் வட்டியை தவிர்ந்து கொள்கிறார்களோ, அப்படி தவிர்ந்து கொண்டால் அல்லாஹு தஆலா அவர்களை மன்னித்து விடுகிறான். அப்படி மன்னித்து விடவில்லை என்றால் ஃபன்தஹா ஃபலஹு மா ஸலஃப வ அம்ருஹு இலல்லாஹ் வமன் ஆத, மீண்டும் வட்டியில யார் சம்பந்தப்படுகிறார்களோ ஃஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாதிகள், அவர்கள் நரகவாதிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அந்த நரகத்திலே காலிதூன், காலிதூன் என்றால் நிரந்தரமாக இருப்பார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள். அவ நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஒன்று வட்டியோடு தொடர்படுவது. இன்று சர்வ சாதாரணமாக நாங்கள் இந்த வட்டியை பார்க்கலாம். இந்த வட்டி மக்களிடத்திலே பரவலாக காணப்படுகிறது. ஏனென்றால் இன்று பெண்கள் சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அடகு வைக்கின்ற இடத்துக்கு போய் தன்னுடைய நகைகளை அடகு வைப்பார்கள். அதுபோன்று ஆண்கள் தனது தொழில் பிரச்சனை வருகின்ற பொழுது தன்னுடைய மனைவியினுடைய நகையை கொண்டு வைத்து அடகு வைக்கிறார்கள். அடகு வைத்து இப்படி சர்வ சாதாரணமாக இன்று எல்லா மக்களுமே ஊடுருவி போய் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர் ரிபா, வட்டி என்பது மிகப்பெரிய குற்றத்தை உடையது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். அதற்கு பல வாசல்கள் பல கிளைகள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஆக குறைந்தபட்ச வட்டியை, ஆக குறைந்தபட்ச வட்சியை செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய அந்த குற்றம் எவ்வளவு பாரதூரமானது என்று சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள், தனது தாயை அதிகமானவர்கள் இதற்கு எப்படி மொழிபெயர்ப்பு செய்வார்கள், விபச்சாரம், தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்று சொன்னார் சொல்வார்கள் என்று மொழிபெயர்ப்பார்கள். யுன்கே நிகாஹ், திருமணம் செய்வது, தன்னுடைய தாயை திருமணம் செய்வதற்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே இப்படியான மிக பாரதூரமான, மிக பாரதூரமான படு பயங்கரமான குற்றம் இந்த சமூகத்திலே ஊடுருவி இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இதை நான் மன்னிக்க மாட்டேன். இன்று பாருங்கள், வட்டி இல்லாமல் தொழில் செய்ய முடியாது, வட்டி இல்லாமல் என்னுடைய கடையை நடத்த முடியாது, வட்டி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியாது என்று மனிதன் ஒட்டி உறவாடுகின்ற அளவுக்கு இன்று வட்டி மாறி இருக்கிறது. இதை நாங்கள் இன்னும் ஆழமாக பார்ப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், சயாதி ஜமானலா உம்மத்தி லா இபாலில் மர், மனிதன் பொருட்படுத்த மாட்டான், வட்டி எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒன்றித்திருக்கும், மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஹலால் ஹராம் பேணாத ஒரு வாழ்க்கையை அவன் மாற்றிக்கொள்வான். வட்டி சம்பந்தப்பட்ட பொருட்கள் தன்னுடைய வியாபாரத்திலே இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய தூர் சொன்னார்கள், ரஜுலுன் யுதீலு ஸஃபர் அஸ்அத வ அக்பர் தி தம்ரைன், அஸ்அத வ அக்பர் மத்ஃபூஉம் பில் அபூ, பல ரிவாயத்தில் வந்திருக்கிறது, அஸ்அத வ அக்பர், ரஜுலுன் யுதீலு ஸஃபர், நீண்ட பிரயாணம் செய்கிறார், தலைவிரிகோலமாக முடியெல்லாம் புழுதி படிந்திருக்கிறது, யமுத் எதைஹில சமா, வானத்தின் பக்கம் கையை உயர்த்துகிறார், யாரப் யாரப் என்று பிரார்த்திக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மத்அமுஹு ஹராம், மஷ்ரபுஹு ஹராம், வமல்பஸுஹு ஹராம்,
وغذي بالحرام فأنا يستجاب لذلك رواه مسلم قرماني ذن بوغران نانك كتنغلي چننارغل இந்த நாலு கட்டங்கள் இருக்கிறது. ஒன்று அவனுடைய நீண்ட பிரயாணம், பிரயாணத்தில் அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்கிறான். அதே போல அஷ்ஹது அக்பர், தலைவிரி கோலமாக இருக்கிறான், புழுதி படிந்த நிலையிலே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரப் அஷ்ஹது அக்பர் ரதீதம் ரைனி மதுஃபூன் பில் அப்வாப் லவ் அக்ஸம் அலா அல்லாஹி லா அபரா. எத்தனையோ மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்டால், அவர்களுடைய தலைவிரி கோலத்தோடு புழுதி படிந்த மேனியோடு அவர்கள் அல்லாஹ்விட மன்றாடி கேட்டால் அல்லாஹ் அவர்களை நிச்சயம் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்கின்ற அந்த மக்கள், அந்த நிலையிலே இந்த மனிதன் இருக்கிறான். யாரப் யாரப் என்று பிரார்த்திக்கிறான். அல்லாஹ்விடத்திலே யாரப் யாரப் என்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தாலா அதை முன் வருகிறான். ஏற்றுக்கொள்ளாமல் விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். இது அவத்தல் எதிரிலல்லாஹ், ஒரு அடியான் அல்லாஹ் அல்லாஹின் பக்கம் தன்னுடைய கையை உயர்த்துகின்ற பொழுது அல்லாஹு தாலா அந்த கையை ஹாயிபா, அந்த கையை வெறுமையாக விட்டுவிடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். இப்படி சந்தர்ப்பங்கள் இருந்தும் அல்லாஹு தாலா உடைய தூதர் சொன்னார்கள், அவனுடைய உடை, அவனுடைய உடல், அவனுடைய சாப்பாடு இவைகள் எல்லாம் ஹராமாக இருக்கும் என்றால் அவனுடைய பிரார்த்தனை கூட அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இன்று பாருங்கள், பிரார்த்தனை காலையில கேட்கிறோம், சுபையில கேட்கிறோம், தஹஜ்ஜுதில கேட்கிறோம், துஹாவில கேட்கிறோம், எல்லா நேரங்களிலும் கேட்கிறோம். பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளப்படுவது போன்று தெரிவதில்லை. ஏன்? எங்களுடைய அடிப்படையிலே எங்களுடைய அடிப்படை விட மோசமாக இருக்கிறது. இந்த வியாபாரத்திலே அவர் எல்லா வேலையும் செய்வார், எல்லா கொடுக்கல் வாங்கல ஹராம் ஹலால் ஒன்றுமே கவனிக்க மாட்டார். ஆனால் அஞ்சு நேரம் தருவார், துவா கேட்பார், எல்லாம் செய்வார். எனவே அன்பாசவர்களே, வட்டி என்ற மிகப்பெரிய பாவம். அதுக்கு அல்லாஹு தஆலா சொல்கின்ற தண்டனை அஸ்ஹாபு நாரும் ஃபியா காலிதூன், அவர்கள் நிரந்தர நரகத்திலே இருப்பார்கள். மறுமையிலே எழுப்பப்படுகின்ற பொழுது கூட ஷைத்தான் ஓங்கி அடித்து அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை போன்று எழுப்பப்படுவார்கள். இப்படிப்பட்ட கொடிய ஒரு பாவத்திலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.